வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் விபரீதங்கள் குறித்து எச்சரிக்கிறது இந்த தொகுப்பு. பயணத்தின் போதோ, தொலைக்காட்சி பார்க்கும் போதோ, நடைப்பயணத்தின் போதோ பலரும் விரும்பி தின்பது வெள்ளரிக்காயை தான். வெள்ளரிக்காயை கூட்டாக சமைத்து சாப்பிடுவோரும் உண்டு. சப்பாத்தியோடு தொடுக்கறியாக, அதாவது சைடிஷாக தொட்டுக்கொள்வோரும் உண்டு. வெள்ளரிக்காயை உணவோடு சேர்த்து சாப்பிட்டால் ஆபத்து என்கிறது சமீபத்திய ஆய்வு ஒன்று. உடலடையை குறைக்க உண்ணக்கூடிய உணவுகளில் வெள்ளரிக்காயும் ஒன்று. நீர்ச்சத்து நிறைந்துள்ள வெள்ளரிக்காயில் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. அதன் காரணமாக சாலடாக சாப்பிடும் வழக்கம் நம்மிடம் உள்ளது. குறிப்பாக நீரிழிவு குறைபாடு உள்ளோருக்கு மிகவும் பிரியமான உணவாக வெள்ளரிக்காய் உள்ளது. வெள்ளரிக்காய் சாப்பிடுவதன் மூலம் செரிமான திறன் அதிகரிப்பதுடன் மலச்சிக்கலும் தீர்கிறது. எலும்புகள் வலுப்பெறுவதுடன் நோய் எதிர்ப்பு திறனும் ஏற்படுகிறது. ஆனால் வெள்ளரிக்காயை உணவோடு சாப்பிட்டால் ஆபத்து என்கிறது அண்மையில் வெளியான ஆய்வு ஒன்று. வெள்ளரிக்காயில் குக்கூர்பிடாசின், டெட்ராசைக்ளிக், ட்ரைடர்பெனாய்ட் ஆகியவை உள்ளன. இவை மனித உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடும் என்பது தற்போதைய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. வெள்ளரிக்காயை சமைத்து உண்டால் அதிலுள்ள நச்சுப் பொருட்கள் மலச்சிக்கல், வாயு தொந்தரவு மற்றும் வீக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. வெள்ளரிக்காயை சமைத்து உண்பது செரிமான கோளாறை உருவாக்கிவிடக்கூடும். சமைத்த உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் இடையே செரிமான நேரம் வித்தியாசமாக இருப்பதே இதற்கு காரணம். வெள்ளரிக்காயில் வைட்டமின் சி அதிகமுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆனால் உணவோடு சேர்த்து வெள்ளரிக்காயை சமைத்து உண்டால் முகப்பரு வரலாம், முதுமை விரைவில் வரலாம் என்று எச்சரித்துள்ளது அந்த ஆய்வு. அதைவிட புற்றுநோய் வரலாம் என்று மிரட்டியுள்ளது அந்த ஆய்வு. இனிமேல் வெள்ளரிக்காயை சாப்பாட்டுடன் சமைத்து சாப்பிடாதீர்கள்.